உலகின் மாமேதைகள் இருவர் ஒருவர் எழுதிய விஞ்ஞானம் ஆலமரமாய் உலகெங்கும் விழுதுகள் பறந்து நிற்கிறது மாக்சியம் மற்றொருவர் அண்ணல் அவரின் தத்துவங்களை கீழே தள்ளி அவரை சேருக்குள் தள்ளி வெளியேற விடாமல் ஆக்டோபஸாய் படர்ந்து நிற்கிறது இந்துத்துவம் அறிவு மங்கிய சிலர் நினைக்கின்றனர் அவர் சாதி என்று எப்போது புரியவரும் மெழுகாய் உருகி இந்தியர் அனைவருக்கும் சாதித்த என்று ஊனுருக்கம் ஏதுமின்றி தேசம் பல தேடி அலைந்து நமக்களித்த அரசியல் சாசனத்தின் திருவிழா தேர்தல் அதுபற்றி கவிதை பாட வந்தேன் மனதிற்கு கொஞ்சம் ஆறுதல் சொற்களின் இளவரசிக்கு கரம்பக்குடியில் மேட கல்வி பேரரசியோ தலைமையில் கவிதை பாட பாரதமெங்கும் கல்வி வேண்டுமென்பான் பாரதி தமிழ் சொல்லோடு நல்ல கல்வி வழங்கும் பாரத் குழுமமே இன்று நம்மோடு மணிமண்டபக் குழுவின் ஆகச்சிறந்த இவ்வேளை மணிமகுடமாய் நிலைத்திருக்கும் வரலாறாய் அவ்வேளை வாய்ப்பு தந்த தங்களுக்கும் காது கொடுத்த உங்களுக்கும் எப்போதும் என் நன்றியும் அன்பும் கொடியேற்றி நாள் குறித்தால் தொடங்கும் திருவிழா நாள் குறித்ததும் கொடிகளை இறக்கினால் தேர்தல் டி விற்பவர் பிரதமராகவும் டீக்கடைக்காரர் முதலமைச்சராகவும் உருமாறும் அதிசயம் இங்குதான் நடக்கும் கோடி நோட்டுக்கும் சில சீட்டுக்கும் தாயின் கற்பை விலை பேசும் சில மாங்காய் மடையர்களும் முரசறைந்து கொள்கை சொல்லி இருபக்கமும் ஒரே நேரத்தில் துண்டு போட்டு பேரம் பேசும் சாமர்த்தியமும் இங்குதான் நடக்கும் கேட்டால் சொல்வீர்கள் அரசியலில் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என்று எப்போது அறிவிப்பீர் உங்களிடம் கொள்கையும் இல்லை தகுதியும் இல்லை என்று மாவட்டம் முதல் கால்வட்டம் வரை வீடுகளுக்கு காவலாக தேடியும் கிடைக்காத அமைச்சர் அமைச்சர்கள் தெருக்களின் முச்சந்தியில் திருமங்கலம் முதல் ஆர்கே நகர் வரை ஒவ்வொரு பாணி கருவிருந்தில் இலைகளின் கீழ் பணமும் இருபது ரூபாய் பல ஆயிரங்களாகும் அதிசயம் பார்க்கின்ற கேட்கின்ற எல்லோரும் வேண்டிக் கொள்கிறார்கள் நம் எம்எல்ஏ எப்போது சாவார் இடைத்தேர்தல் வருமென்று முன்பெல்லாம் வாக்கு கேட்டு அமைச்சர்கள் வருவார்கள் பிரச்சாரம் நெருப்பு பறக்கும் இப்போதும் வருகிறார்கள் செருப்பு பறக்கிறது வாய்களில் பொய்யும் தோளில் துண்டுடன் வந்தால் அவர் வேட்பாளர் விரல்களில் மையும் தலையில் துண்டுடன் இருந்தால் அவர் வாக்காளர் உன்னில் ஒருவனை தேர்ந்தெடுக்க உன் உரிமையை நிலைநாட்ட அவசியம் செல் வாக்குச்சாவடி காசு கொடுத்தும் சாதி விரித்தும் வாக்கு கேட்போரின் முகங்களில் கரிபூசி விரலில் மைப்பூசி செல் வாக்கால் சாவடி வாக்கு எந்திரத்தில் நீல பொத்தானை அழுத்தினால் சிவப்பு விளக்கு எரிந்து பதிவை சொல்லும் களத்தில் நீளத்திற்கு ஒன்றென்றால் சிவப்பு எரிந்து எதிர்ப்பை கொள்ளும் சாமிகள் செல்ல நினைத்தும் ஆசாமிகளின் வெறியால் வெளியில் நிற்பதை ஊர்கூடி வடம்பிடித்து சேரிக்குள்ளும் தேர் தல் திருவிழா சிறக்கும் தாழ்த்தி தட்ட தாழ்த்தி தள்ளப்பட்டவர்களுக்கு இரு வாக்கு கேட்கிறது நீளம் பதிவு சதவீதத்தில் ஆழ்வோர் இருக்கட்டும் என்கிறது சிவப்பு இரண்டும் ஏற்கும் நாளில் தேர்தல் திருவிழாவாகும் நன்றி இது கொஞ்சம் வித்தியாசமான வியாதி வினோதமான வியாதியும் கூட ஏன் விபரீதமான வியாதியும் கூட விளம்பரத்திற்காய் ஏங்கும் மனித மனது மிகவும் விசித்திரமானது அது அழையாய் விருந்தாளியாய் யார் வீட்டுக்கும் செல்ல தயாராக இருக்கிறது இளவு வீட்டில் கூட முன்னிலை வகித்துவிட துடிக்கிறது நாற்காலிகளை தலை சுமந்தவாறே மேடைகளில் அமர்ந்து கொள்ளவும் அலைகிறது பதிமூன்று உயிர்குரலை காதில் வாங்காது புரட்டி போட்ட புயலினும் எட்டி பார்க்காது ஃபிட்னஸ் சேலஞ்ச் விடும் ஒற்றை குரலுக்கு மட்டும் உடனடியாக ஒத்துக்கொள்ளும் கட்டும் கயிற்றிலும் வைக்கும் பொட்டிலும் சார்ந்த ஜாதியை குறிப்பால் உணர்த்தி குதிகலிக்க வைக்கும் குற்ற உணர்வு கொஞ்சமுமின்றி மக்களின் வரிப்பணத்தில் வாங்கிய நிவாரணப் பொருட்களில் வெக்கமின்றி கொண்டு ஸ்டிக்கரை ஒட்ட தூண்டும் எப்படியாவது இருப்பை காட்டிக்கொள்ள எச்ச வார்த்தைகளை ஈரமின்றி உதிர்க்கச் சொல்லும் தலைப்பு செய்தியாய் தன் பெயரை வரவைக்க தடித்த வார்த்தைகளை தரிகட்டு ஓயாது உச்சரித்து கொண்டிருக்கும் போட்டோஷாப் வேலையையே பொழுதுபோக்கென கொண்டிருக்கும் இந்த விளம்பர புத்தி தன்னுடன் பழகுவர்களையும் தனக்கான விசிட்டிங் கார்டாகவே பார்க்கும் மேக் இன் இந்தியா என்று முழங்கும் ஸ்வச் பாரத் என சூளுரைக்கும் டிமானிஸ்டேஷன் என்பதாய் திமிர் காட்டும் ஒன்றும் வலிக்காது சங்கடமே இல்லாமல் சவுக்கிதார் என்று சரண்டராகும் வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் கட்காப்பி பேஸ் வேலையை கச்சிதமாய் செய்து முடிக்கும் தான் பதிவிட்ட பதிவுக்கும் படத்திற்கும் விருப்பக்குறி குறைந்து விட்டதென விசும்பி விசும்பி அளவும் தயங்காது எங்கேயாவது ஒளி வாங்கி கிடைக்குமா என்று ஓடி ஓடி திரியும் அப்படி கெஞ்சி கிடைத்த அரிய வாய்ப்பிலும் கிஞ்சித்து மனமின்றி தற்புகழ்ச்சியை தடமுரண்டு ஓட வைக்கும் இந்த விளம்பர விரும்பிகளுக்கு கல யதார்த்தம் கடிதம் தெரியாது விளம்பர மோகம் என்னும் மிதப்பிலேயே திரியும் வீணர்கள் இவர்கள் எதற்கெடுத்தாலும் யாரோ எழுதிய எழுத்தை பவ்வியமாய் பட்டி டிங்கரின் பார்த்து அடியில் தன் பெயரை போட்டுக்கொள்ள அலையும் இந்த விபரீத வித வியாதிக்கான அறிகுறிகளாக நான் விளக்குவது விளம்பரத்திற்கான வாய்ப்புகள் கை கைகால்கள் நடுக்கம் எடுக்கும் வியர்வைகள் விஸ்தரிக்கும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என தலையை பெய்த்து கொள்ளும் எதிரில் இருக்கும் காலி இருக்கைகளிலெல்லாம் யாரோ இருப்பதாய் கண்கள் காட்டும் எதற்கெடுத்தாலும் எடுத்துக்காட்டாய் கூற இரண்டு வெளிநாட்டு படப்பெயர்களை மனப்பாடம் செய்து வைத்திருக்கும் ஆளுக்கொரு அசைவையும் நபருக்கொரு நடிப்பையும் நன்றாக நிறைவேற்றும் பொறுப்புகளுக்காய் புதிய கட்சிகளை பிறக்க வைக்கும் வருவேன் வருவேன் என்று பம்மாத்து காட்டும் பொசுக்கன போர் வரட்டுமென பதுங்கிக் கொள்ளும் புரியாத தமிழில் போஸ்ட் போட்டு கொள்ளும் தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கி தளர்ச்சி வந்து போகும் சுவர்களை அழுக்கடிய வைக்கும் நிராகரிப்புகள் நீளும் போது விளம்பரத்திற்கு இயங்குதலானது தீராத நோயாக பீடிக்கும் நோயானது முற்றி போக அது சிறுபிள்ளைத்தனங்களை கையில் எடுக்கும் இந்த குதர்க்க வியாதியை குணப்படுத்த குறிப்புகள் சில விளம்பரங்கள் வீணானது வேடங்கள் வெகு சீக்கிரம் களையக்கூடியது இயல்பாக இருத்தலே இனிமையானது விளம்பரத்தை விரும்புவோரும் வெகு குறைவு இப்படியான நவீன ஆத்திச்சுடிகளை மனநம் செய்து மனம் ஆடம்பரத்தை அத்தியாவசிய நினைத்திருக்கும் அடிப்படை அறிவரின்மையை எண்ணி அசிங்கப்படலாம் தனித்து தெரிவதன் பொருட்டு வெள்ளை ஆடையில் கரைப்படுத்தி கொள்ளல் என்பது விளம்பரம் அல்ல அது வியாதி தனித்து தெரிவதன் பொருட்டு வெள்ளை ஆடையில் கரைப்படுத்தி கொள்ளல் என்பது விளம்பரம் அல்ல அது வியாதி விளம்பரத்திற்காக யாரும் தொலைக்காட்சி பார்ப்பதில்லை அது ஒரு தற்காலிக தொல்லை அரை மணி நேர தொடரின் இடைவெளியில் வரும்போதே அழித்து போகும் இந்த விளம்பரத்தோடு எப்படி ஆயிலுக்கும் அல்லல் படுவது விளம்பர விடைவேளை இல்லாத இயல்பான கலை தொடராக வியாதி மீண்டு கழிப்போம் இந்த வாழ்க்கையை நன்றி